ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு கத்துறாங்கிறீங்க? அல்லுமாட சவுண்டு நீங்கெல்லாம் கேட்டதே இல்லை. இல்லை, இதுதான் அல்லுமாட சவுண்டு. பாரு, அல்லு அல்லு எதுக்கு கத்துறாங்க? அதனா சாப்பாடு இந்த பாருங்க. வெறும் மீனை போட்டால் செத்த நேரத்தை சாப்பிட்டுட்டு மறுபடி மறுபடியும் கேட்குறானுங்க. வெறும் சாப்பாடு வச்சா சாப்பிட மாட்டாங்கிறானுங்க. தூக்கி போட்டு போயிடுறானுங்க. எறும் வைக்குது. அதனால என்ன பண்ணிட்டேன், மீனை சாப்பாடில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி சாப்பிட்றாங்க மட்டும் பார்ப்போம். என்னடா என்னம்மா வேணுமா சாப்பிடுங்க. இப்போ பாருங்க சாப்பாடு எப்படி உள்ளே போகுதுன்னு. ஒரு சாப்பாடு ஒரு பருக்கை வேஸ்ட்டாக போகுமா? ஒரு சிங்கிள் பருக்கை கூட வேஸ்ட் ஆகாது. ஃபுல்லாக நக்கி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா மீனோட ஸ்மெல்லு எல்லா சாப்பாடுலையும் கலந்துருக்கும்ல, அதனால ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. இதேமாரி ஃபாலோ பண்ணுங்க. வெறும் மீனாக போட்டிங்கன்னா இவங்களுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது. அதனால என்னன்னா, ஒரு ரெண்டு பீஸ் மீன் எடுத்தோமா, சுடு சோத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு அந்த மீனை மிக்ஸ் பண்ணி அந்த சாப்பாடு வச்சோம்னா சோறும் காலியாயிடும். மீன் போட்ட மீன் திண்ட எஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கிளிப் அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் கேட்டுக்கு இதேமாரி மிக்ஸ் பண்ணி போடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்க, நான் சொன்னால் நம்ப மாட்டீங்கல்ல. இப்போ பாருங்கள், தட்டையில் ஒரு சாப்பாடு இருக்காது பிளேட்டில். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நக்கிவிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இருக்கிற சோறே ரெண்டு பேரும் ஒன்றும் சோறு கூட விட மாட்டாங்க. போதுமாம்மா, சாப்பிட்டீங்களா? ஃபினிஷா? மீன் சோறு நல்லா இருந்துச்சா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும்? என்ஜாய் பண்ணி சாப்பிட்டீங்களா? போதுமாடா அம்மா, காலை பின்னி பின்னி நின்றதுக்கு இப்போ தான் நிம்மதியாக சாப்பிட்ருக்கான். எத்தனை வாடி தருமா மிதி வாங்கியிருக்கான். பாருங்க, காலையில போட வேணாமா, இந்த நேரத்துக்கு மதியானத்துக்கு சோத்துல மீனை போட்டு பெரட்டி பிசைஞ்சு விட்டு வச்சிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்பதான் சாப்பிடறானு. வெறும் சோறு அப்படியே கிடக்குது. சோறு கேக்குறானோ கொண்டு வந்து வச்சோம்னா அந்த சாதம் அப்படியே கிடக்குது. இப்படி இருந்தா சாப்பிட்டுறாங்க. நல்ல பிள்ளைங்க, குட் கேர்ள், குட் பாய்.